டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம். எதை பற்றி அப்படின்னா, ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் வந்து ஒரு ஏஜ் லிமிட் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. இது எதை பற்றினது அப்படின்னா, டீச்சர் ரெக்குயர்மெண்ட்டுடைய ஏஜ் லிமிட். ஸோ இந்த டீச்சருடைய ஏஜ் லிமிட் அப்படின்னும்போது, இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 50 இயர்ஸ் ஓல்டு, ஸோ இவங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா டீச்சர் ரெக்யூர்மெண்ட் போர்டிலேருந்து கண்டக்ட் பண்ணுற எல்லா எக்ஸாம்ஸும் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டைரக்ட் ரெக்யூர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும், இப்போது அந்த டைரக்ட் ரெக்யூர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ ஏஜ் லிமிட் என்ன இருக்குது அப்படின்னா குறைஞ்சிருக்கு. ஸோ அது எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னா, 42 வயதுக்கு மேல் ஆசிரியர் பணிக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதை பற்றினதுன்னா, GO 144. ஸோ GO 144 படி என்ன பண்ணாங்கன்னா, லாஸ்ட் டைம் பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்தபோது 45 வயசு வரைக்கும் அதர் கேட்டகரிஸ்னும், 40 வயசு வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரிஸ், ஸோ இந்த ஓசி பீப்புள் வந்துருவாங்க 40 வயசு, அப்புறம் பிஎஸ்சி எம்பிஎஸ்சி அப்புறம் எஸ்சி எஸ்டி, ஸோ இதர பிரிவினர் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா 45 வயசுக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா யூஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்ளிகேஷன் இஷ்யூஸ் பண்ணாங்க. அதை வந்து நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா அப்ளை பண்ண முடியாத இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு இஷ்யூஸ் மூலிமா அதை வந்து 50 வயசாக மாற்றினாங்க. அந்த 50 வயசாக மாற்றும் போது அப்போது என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 144 அப்படின்ற ஒரு ஜிஓ மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து கொரோனா காலம், ஸோ இது வந்து அந்த ஒரு டூரேஷன் அப்படின்றதால இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம்ஸாக போட்டு 50 வயசு இருக்கிற வரைக்கும் நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ்ன்னு சொல்லிட்டு விட்டாங்க. ஸோ இது வந்து எல்லாருக்கும் தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ இருந்தாலும் அந்த விஷயத்த நான் கரெக்டாக நான் சொல்கிறேன். ஸோ 50 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் டைரக்ட் ரெக்யூர்மெண்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. அது இன்னொரு விஷயமும் அப்போ சொல்லியிருந்தாங்க அந்த ஜிஓவில், ஒரு இம்பார்ட்டண்டான நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, 2022 31 டிசம்பர், ஸோ அந்த டேட்டு வரைக்கும் டிஆர்பி போர்டிலேருந்து கண்டக்ட் பண்ணுற டைரக்ட் ரெக்யூர்மெண்ட்டுக்கு வயது வரம்பு அப்படின்றது 50 வயசு வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் January 1, 2023, ஸோ இந்த டேட்டுக்கு மேலே இது வந்து செல்லுபடியாகாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து வர ரெக்யூர்மெண்ட் எல்லாமே டைரக்ட் ரெக்யூர்மெண்ட்டுக்கு 47 வயசு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த 47 வயசு அப்படின்றது என்னென்னா, இந்த பிஎஸ்சி எம்பிஎஸ்சி எஸ்சி எஸ்டி, ஸோ இந்த கேட்டகரியில் எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னா 47 வயசுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் டைரக்ட் ரெக்யூர்மெண்ட்டு. 42 வயசு அப்படின்றது ஓசி கேட்டகரிஸ், ஸோ இந்த மாதிரியான ஜென்ரல் கேட்டகரிஸில் வரவங்க எல்லாருக்குமே வந்து 42 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. இது இந்த 1ஆம் தேதியிலிருந்து என்ன ஆகுது அப்படின்னா அமலுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் போட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ இங்கே பாருங்கள், 2022 டிசம்பர் வரை சிறப்பு நிகழ்வாக ஒரு முறை மட்டும் அமலாகும் வகையில் ஆசிரியர் நியமனத்துக்கு பொது பிரிவுக்கு 40-45 வயதாகவும் இதர பிரிவினருக்கு 45-50 வயதாகவும் உயர்த்தி தர பிறப்பிக்கப்பட்டது. ஸோ இது வந்து ஏற்கனவே போட்ட ஒரு ஜிஓ. நேற்று முன்தினத்தோடு, இது வந்து January 1ஆம் தேதி வந்து மென்ஷன் பண்ணுறாங்க, இந்த உத்தரவுக்கான காலக்கெடு முடிந்து விட்டது. ஸோ அதுதான் வந்து அவங்க டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க இந்த நியூஸ் பேப்பரில். 1ஆம் தேதியோட இந்த ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த சிறப்பு நிகழ்வு அப்படின்றது முடிஞ்சு போச்சு. 2023 1ஆம் தேதி முதல் ஆசிரியர் நேரடி நியமனத்திற்கு வயது வரம்பு பொது பிரிவினருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 42 ஆகவும் இதர பிரிவினருக்கு 47 ஆகவும் நிர்ணயம் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதில் வந்து. ஸோ இதுக்கு மேலே 42 வயது முடியாதவர்களும், அதே மாதிரி 47 வயது முடியாதவர்கள், ஸோ இந்த ஏஜுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் ஆசிரியர் பணி நேரடி நியமனத்திற்கு விண்ணப்பிக்க முடியும் என்ற நிலை உருவாகி உள்ளது. ஸோ இது வந்து கண்டிப்பாக டீச்சர் ரெக்யூர்மெண்ட்டுக்கு படிக்கிற எல்லாருமே இது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ப்ளஸ்
இந்த ஜிஓ வந்து ஏற்கனவே போட்டது தான், ஆனால் இருந்தாலும் இப்போ நம்ம டீச்சர் ரெக்யூர்மெண்ட் போர்டிலேருந்து இந்த ஜிஓவை கேன்சல் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வந்து 47 வயசுன்னு சொல்கிறாங்க, 50 வயசுலேருந்து 47 வயசுக்காக வந்து குறைச்சிருக்கிறாங்க, ஓகே. ஆனால் அப்ளிகேஷன்ஸ் வரும்போது அந்த நோட்டிஃபிகேஷனில் மேபி ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வரலாம். ஸோ நம்ம கவர்மெண்ட் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில பீப்புள்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா போராட்டம் பண்ணாங்க. ஸோ கொஞ்சம் ஏஜ் வந்து கொஞ்சம் லிமிட்டை வந்து கொஞ்சம் மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ சொன்னதால் என்ன ஆச்சு அப்படின்னா 45 வயசு 45லேருந்து 50 வயசாக மாற்றினாங்க. இப்போ அதே மாதிரி இப்போ 47 வயசுன்றது இன்னமும் வந்து பார்த்தோன்னா 50 வயசாக மாற்றலாம். ஸோ இவங்க லாஸ்ட்டாக ஒரு விஷயத்தை என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, இந்த வயதை கடந்த அப்படின்னா இந்த 47 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த வயதை கடந்தவர்கள் ஆசிரியர் பணிக்காக படிப்பு முடித்திருந்தாலும் அது பயனில்லை என்ற நிலையில் உருவாகி உள்ளது. ஸோ இந்த நியூஸ் பேப்பரில் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மேபி இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இஷ்யூஸாக தான் நிற்கும். பீப்புள்ஸ் வந்து திருப்பியும் ஆசிரியர்கள் வந்து போராட்டம் பண்ணி ஸோ நம்மளுக்கான உரிமையை வந்து கேட்டு வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது இதை பற்றி உங்களுக்கு என்ன கருத்து இருக்குது? ஸோ இதை பற்றி உங்களுக்கு எதனா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் கீழே வந்து கமெண்ட் போடுங்க. ஸோ அதை பற்றி நம்ம வந்து பார்த்தோன்னா விரிவாக நம்ம பார்க்கலாம். இதை பற்றி வேறு எதனா டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.